அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. திருக்குர்ஆனை தர்ஜுமாவுடன் எளிய முறையில கத்துக்கிறதுக்காக திருக்குர்ஆனில் அதிகமாக வந்த வார்த்தைகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்த வார்த்தைகள்ல இருந்து ஒரு கேள்வி கேக்குறேன். அக்சர் அக்சர் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வார்த்தைகள் நஃப்ஸ். நஃப்ஸ் அப்படின்னா ஒரு ஆன்மாவையோ ஒரு உயிரையோ குறிப்பிடும் போது நஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த வார்த்தைக்கு ஒரு திருக்குர்ஆன் ஆயத்தை நம்ம எடுத்துக்காட்டா எடுத்து பார்க்கலாம். குல்லு நஃப்ஸின் வாஇகத்துல் மௌத். இதுல பாருங்க நஃப்ஸ் வந்திருக்கா. இப்போ இதுக்கான தமிழ் அர்த்தத்தை பார்க்கலாம். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுகித்தே ஆக வேண்டும். இதுல பாருங்க ஆத்மான்னு வந்திருக்கா. சோ நஃப்ஸ் அப்படின்னா ஒரு ஆத்மா, ஒரு ஆன்மா, ஒரு உயிர் இவற்றையெல்லாம் குறிப்பிடும் போது நஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த வார்த்தை அவ்வல். அவ்வல் அப்படின்னா முதலாவது இல்லை முதன்மையானவன். ஆக்சுவலாக இது இறைவனுடைய 99 திருப்பெயர்களில் ஒன்றாக இருக்கு. இப்போ இந்த வார்த்தைக்கு ஒரு திருக்குர்ஆன் ஆயத்தை நம்ம எடுத்துக்காட்டா எடுத்து பார்க்கலாம். இந்த ஆயத்தையே ஃபுல்லாக பாருங்க. இந்த ஆயத்தில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 வார்த்தைகள் தெரிஞ்ச வார்த்தைகள் இருக்கும். ஸோ நல்லா பாருங்க. இன்ன அவ்வல பைத்தி ஊலிய லின்னாசி லல்லதி பி பக்கத்த முபாரக வஹுதல்லில் ஆலமீன். இதில் பாருங்க அவ்வல வந்திருக்கா. இப்போ இதுக்கான தமிழ் அர்த்தத்தை பார்க்கலாம். இறைவணக்கத்திற்கென மனிதர்களுக்காக வைக்க பெற்ற முதல் வீடு நிச்சயமாக மக்காவில் உள்ளதுதான். அது பரக்கத் பாக்கியம் மிக்கதாகவும் உலக மக்கள் யாவருக்கும் நேர்வழியாகவும் இருக்கிறது. இதுல பாருங்க முதல் வந்திருக்கா. இன்ன அப்படின்னா நிச்சயமாக அப்படின்னு பார்த்துருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நாஸ் நாஸ்னா மனிதர்கள் அப்படின்னு பார்த்துருப்போம். ஹுதா ஹுதானா நேர்வழின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது அவ்வல். அவ்வல்னா முதன்மையான. ஸோ முதல் வீடு நீங்கள் வந்திருக்கா. இந்த 4 வார்த்தைகளை வச்சே உங்களால் ஓரளவுக்கு இந்த ஆயத்தை கெஸ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம 2 வார்த்தைகள் பார்த்தோம். முதல் வார்த்தை நஃப்ஸ். நஃப்ஸ்னா ஒரு ஆன்மா இல்லை உயிர், ஒரு ஆத்மா, இந்த மாதிரி வார்த்தைகளை குறிப்பிடும் போது நஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த வார்த்தை அவ்வல் பார்த்தோம். அவ்வல் அப்படின்னா முதலாவது இல்லை முதன்மையானவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இதே மாதிரி தினமும் திருக்குர்ஆன் வார்த்தைகள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி தினமும் திருக்குர்ஆன் வார்த்தைகள் கற்றுக்கலாம். இதன் மூலமாக திருக்குர்ஆனை தர்ஜுமாவுடன் எளிய முறையில் சீக்கிரமாக கற்றுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வை அஞ்சுவோம், வெற்றி பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹூ.